रोटरी क्लब ऑफ चेन्नई सिल्क सिटी பெருமிதம் கொள்கிறது. பிரசிடென்ட் மாலா மரத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். தினமும் நான் நான்கு பேருக்கு நான் ஆக்சிஜன் கொடுக்கிறேன். ரொம்ப முக்கியமானதுங்க. நெக்ஸ்ட் மாலா பிரசிடென்ட் மாலா ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை சில்க் சிட்டி வில் கிவ் த வெல்கம் அட்ரஸ். சென்னை சில்க் சிட்டி ஐ வுட் லைக் டு ப்ரொவைட் அ வார்ம் வெல்கம் டு அவர் சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ ஜெய கருணாநிதி எம்எல்ஏ டி நகர் கான்ஸ்டிடுவன்சி கஸ்டாஃபானர்ஸ் ஸ்ரீ ஏழுமலை ஸ்ரீ தியாகராஜன் ஐயா ஃபவுண்டர் ஆஃப் அலங்கார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரவி செக்ரட்டரி ஜீவா பார்க் and the Pari president Exanora said he will come and Muthuswamy Rotarian and all other Mr. Karunakaran Jai Kumar. I feel proud and more importantly beautiful to plant tree saplings in Jeeva Park T Nagar, the very heart of Chennai. As we all know, trees act like the lungs of the earth. The more we plant, the longer the earth can sustain for the future generations to come. Not to forget additional benefits such as shade and, more importantly, the shelter for birds and other mammals that share the earth with us. The main objective of this project is to create an awareness among our people of Chennai to plant more trees, thereby continuing to make our city a happy and healthy place to live in. Not only for humans, but also for the animals, birds and insects that collectively live with us. மரம் நடுவோம், மழை பெறுவோம், காடு செய்வோம், நாடு செழிப்போம். ரோட்டரி கிளப் சார்பாக இங்கே நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை சில்க் சிட்டி அப்படிங்கிற இவங்க பேரில் தொடர்ந்து மரம் நடுகிற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற இந்த நிர்வாகத்துக்கு முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் கொடுத்துருக்குறோம், இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் 1 கோடி மரங்களை மேலே நடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உத்தரவு விட்டுருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் மரம் நட்டுக்கிற இப்போ சொன்னாங்க, மேடம் கூட சொன்னாங்க, இப்போ ராஜீவ்காந்தி சாலையில் மரம் நட்டாங்க, டைட்டில் பார்க்காண்ட மரம் நட்டதெல்லாம் சொன்னாங்க. அதே போல் இப்போ தொடர்ந்து நம்மளுடைய பகுதியில் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். தொகுதி எம்எல்ஏன்ற முறையில் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த பணியில் நாங்களும் எங்களுக்கும் ரொம்ப ஆர்வம். இதில் மரம் நடுறது என்னோட தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இந்தமாரி ரோட்டரி கிளப் மூலியமாக நம்ம பண்ணுறது, நான் தனிப்பட்ட முறையில் நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த சென்னை சில்க் சிட்டி இந்த நம்மளுடைய இது பிரகாரம் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் உங்களுக்கு உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய சார்பாக என்னையும் அதில் சேர்த்துக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அழைத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா செடி கொடி வர எந்த சர்வீஸ் வேணாலும் வந்து அந்தந்த நேரத்துக்கு சரியாக இருக்கும். ஆனால் மரம் நடுறது மட்டும்தான், ஒரு உலகத்தில் 1 கோடியில் நடும்பொழுது மறுகோடி வரைக்கும் அதோடய பலன் கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நாலு ஒரு மரம் நட்டால் வாழ்நாள் பூரா 2 மனிதர்களுக்கான ஆக்சிஜன் அது கொடுக்குது. அது சகோதரர் வந்து சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தியது. நாங்கள் வந்து இது முழுமுனைப்போட இது பாகுபாடின்றி நான் தனிப்பட்ட முறையில் இந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களை போல் ஒரு நல்லுள்ளவங்களோட சப்போர்ட்டெல்லாம் நம்மளை இருக்கும் பொழுது ரோட்டரி சங்கங்கள் போல் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் அபரிதமாக பண்ணலாம். ஐயாவுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், 1 கோடி மரங்கள் நீங்கள் சொன்னீங்க. இங்கே எதுவும் சென்னைக்குள்ளே எங்களோட டார்கெட் வந்து 1.5 லட்சம் மரங்கள் நடணும்னு. இது வரைக்கும் ஒரு 10,000 ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஜூலை 1 அன்றைக்கி தான் இப்போ புது ரோட்டரி இயரு, 10,000க்கு மேலே ரீச் பண்ணிட்டோம். டெய்லியுமே மரம் நட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த இடத்துல சில்க் சிட்டி கிளப் மேடம் மாலாவோட இதில் உத்வேகத்தில் அலங்காரோட சப்போர்ட்டில் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு, அதுவும் சகோதரர் கருணாநிதி எம்எல்ஏ அவர்களையும் கூட்டிகிட்டு வந்ததில் என்னென்னா, இது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஆஹா இந்த குரூப் நல்லா பண்ணுவாங்க, இந்த ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணுவாங்கங்கிற அவங்களுக்கு நம்ம சொன்னோம்னா தான் அவங்களுக்கு இது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, நம்மளை கூப்பிட்டு செய்ய சொல்லுவாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட்டு இது கிடைக்கும்போது அபரிதமாக நம்ம செய்யலாம். சோஷியலுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்கள் இந்த வாழ் இது எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கு. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது ஏழுமலை ஐயாவா, அலங்கார ஐயா, அவங்க நான் சந்தித்ததில்ல அப்பாவை அந்த இதில் ஜூம் மீட்டிங்கில் தான் பார்த்தேன். உங்களை அதை சந்தித்ததில் ரொம்ப நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. எங்களுடைய கம்யூனிட்டி சர்வீஸ் டெவலப்மெண்ட் சேர் வந்து முத்துசாமி ஐயா,
அவர் வந்து இந்த ஜீவா பார்க்க தத்தெடுத்துட்டவர் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. அப்போ நான் அவரோட தொகுதியில் சாரி ஐயாவோட தொகுதியில் எங்களுடைய ரோட்டரி சேர் இருக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பல கரங்கள் இணையும் போது சிறப்பான செயல் பண்ணலாம் இல்லைங்களா. அதுக்கு ஒரு இது இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற கார்பரேஷன் இடங்களுக்குள்ள நீங்கள் அனுமதி வாங்கி கொடுங்க ஐயா, சப்போர்ட் வாங்கி கொடுங்க, உங்கள் ஃபண்ட்ஸும் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் நல்லா சிறப்பாக ஒன்றுக்கு பத்தா செய்வோம், ஒன்றுக்கு நூறாகவே செய்வோம். வாழ்க வளமுட, நன்றி. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோட்டரியில் வந்து இன்றைக்கி ஜீவா பார்க்கில் வந்து இந்த இதையை தொடங்கி வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து ரோட்டரி பற்றி உங்களுக்கு நிறைய ரொட்டேரியன்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் வந்து ரோட்டரி வந்து 116 வருட சமூக சேவை நிறுவனம் உலக அளவில் இருக்குது. இதில் 1,200,000 மெம்பர்ஸ் இருக்காங்க, நிறையா சேவை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், இந்த போலியோ ஒழிச்சது வந்து நம்ம ரோட்டரி தான். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான பணி வந்து சமுதாய பணி தான், கம்யூனிட்டி சர்வீஸ் டெவலப்மெண்ட் தான் அதில் முக்கியமானது. ஏன்னா நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து நம்மளால் என்ன முடியுமோ அது உதவி செய்கிறதா வந்து சமுதாய பணின்னு சொல்கிறது. அதில் வந்து இந்த வருஷம் வந்து எங்கள் ரோட்டரி கவர்னர் வந்து ஸ்ரீதர், அவர் வந்து நிறைய திட்டங்கள் வச்சுருக்காரு. நம்ம எம்எல்ஏ சார் கொஞ்சம் கவனிங்க, ஏன்னா நிறைய திட்டங்கள் நாங்கள் வச்சுருக்கோம் சார். நீங்கள் அடிக்கடி வாங்க, இங்கே நாங்கள் 15 வருஷமாக நாங்கள் இங்கே வாக் பண்ணிகிட்ருக்கோம், 30 வருஷமாக நாங்கள் இதை பராமரிச்சிட்ருக்கோம். எங்கள் ஜீவா பார்க்கு தான், காலையில் ஜீவா பார்க் வரல அப்படின்னா எங்களுக்கு ஒரு தப்பு செஞ்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி இங்கே நீங்கள் வாக்கிங்கே வரலாம், காலையில் பூஜை நடக்கும், நிறைய விஷயம் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் வந்து ரோட்டரியிலிருந்தே வந்து மியூசிக்கல் பார்க் மாதிரி இந்த ஸ்பீக்கரெல்லாம் நாங்கள் தான் வச்சு கொடுத்தோம். ஒரு 65-70 செலவழி 10 வருஷத்துக்கு முன்னால் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். மெடிக்கல் கேம்ப் வந்து அந்த லாக்டவுனால் நிறைய பண்ண முடியல, இல்லைனா வந்து மாதத்துக்கு ஒரு 2-3 ஈவெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இந்த தடவை வந்து அதாவது நமக்கு வந்து எல்லா நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் தண்ணீர், நீர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது இல்லைன்னா நம்ம உயிரே வாழ முடியாது. அதுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இந்த வருஷம் நாங்கள் ரோட்டரி கிளப்லேருந்து இந்த 21-22 வச்சுருக்கோம். ஒன்று வந்து கோக்ரீன், நீங்கள் அப்துல் கலாம் சொல்லியிருக்கார், மறைந்த ஜனாதிபதி சொல்லியிருக்காரு, மரம் நடுங்கன்ட்டு. அவருடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு வேண்டியாவது நம்ம இப்போ 1 கோடி மரம் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது ஒன்று. அதுபோக வந்து அதாவது தண்ணீரை வந்து இந்த ரெயின் ஹார்வெஸ்டிங் முதலெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருப்போம், இப்போ அது சரியாக பண்ணுறதில்ல. அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி பண்ணி எல்லா வீட்லேயும் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி பண்ண போகிறோம். அதுபோக வந்து ஏரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏரியில் வந்து தூர் வர்றதே இல்லை, நிறைய ஏரி வந்து அதனால் தண்ணியே இல்லை. அதாவது பார்த்தா ஏரி மாதிரியே தெரியாது, ஆனால் அது ஏரியா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி. அதுக்கு வந்து நாங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒவ்வொரு கிளப்பும் ஒரு ஏரியை செலக்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ணி அந்த தூர் வாரதுக்கு வந்து நாங்கள் எங்கள் மாவட்ட ரோட்டரி இதிலிருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நிறையா வந்து கார்பரேட்டுக்கிட்ட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட்லேயும் பர்மிஷன் கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வந்து கார்பரேட் வந்து அவங்க அந்த JCB எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கோம். அது அந்த ஏரி தூர் வர்றது வந்து சின்ன ஏரி, அதாவது 1-5 ஏக்கராலேருந்து 100 ஏக்கரா வரைக்கும். இப்போ இந்த மெட்ராஸ் கிளப் வந்து இந்த வருஷம் வந்து இந்த சிட்டலப்பாக்கம் ஏரி வந்து இப்போ தூர் வர போவாங்க, 2.5 கோடி ரூபா பட்ஜெட்டு. அதுக்கு நிறையா வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல்லேருந்து எங்களுக்கு ஃபண்டெல்லாம் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து நீர்நிலைகளை காத்து தண்ணிக்கு பஞ்சமே இருக்கக்கூடாதுங்கிறது வேணும். இந்த வருஷம் வந்து அதைத்தான் முக்கியமான ஒரு திட்டமாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்து நிறைய இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, அதாவது வாட்டர் தண்ணியை எப்படி இங்கேயும் கூட வந்து ஒரு வாஷ் ஸ்டேஷன் கூட ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், கை கழுவுறதுக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த தண்ணி நீர் பஞ்சத்தை போக்குறதுக்கு நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சிறுதுன்னு ஒரு இது பிரிக்கால் கம்பெனிக்கார அந்த மேடம் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே வந்து எந்த மரமும் வந்து வெட்டவே முடியாது, வெட்டுறதுக்கு விடவே மாட்டாங்க. அதே மாதிரி வந்து அங்கே வந்து எல்லா ஏரியிலையும் தண்ணி இருக்குது, அந்த மாதிரி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி சென்னை பண்ணோம்னு நாங்கள் நினச்சிருக்கோம். உங்களுடைய ஒத்துழைப்பு, அரசாங்கங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் நாங்கள் நல்லா பண்ணுவோம். இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம், இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
As the president of Rotary Club of Chennai Silk City, I strive to work every day to provide humanitarian service, contribute more to the environment and advance peace around the world in every possible way I can. With that objective in mind, we have planned an event to plant tree saplings to promote and spread awareness. Kaadu seivom, naadu selippom. I feel proud and more importantly dutiful to plant tree saplings in Jeeva Park, T Nagar, the very heart of Chennai. As we all know, trees act like the lungs of the earth. The more we plant, the longer the earth can sustain for the future generations to come. With growing population and technology, we have been emitting more carbon content in the air, and increasing pollution is a great threat to the living beings on this planet. Trees help absorb carbon dioxide and in turn release oxygen, which is key to survival. Since our Rotary friends walk in this park, we plan to check on the plants and make sure they grow and the product achieves fruition. The main objective of this project is to create an awareness among the people of Chennai to plant more trees. Maram naduvom, malai peruvom, kaadu seivom, naadu selippom. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் இங்கே மரம் நடுறது நினைத்த எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா இந்த மரம் வளர்க்குறது வந்து ஒரு மனித குலம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. நாம் நிறைய பூமியில் இருக்க நிறைய வளத்தை நம்ம பயன்படுத்துகிறோம், ஆனால் நாம் திருப்பி எதுவுமே செய்ய போகிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் கூட பூலோகத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதில் எந்த விதத்துலேயும் பூமிக்கு உபயோகம் படாத ஒரு ஜீவன் யாருன்னா மனிதன் தான். ஆனால் பூமியோடைய வளத்தை பூரா எடுத்து சுரண்டி பயன்படுத்துறதும் மனிதன் தான். ஸோ இந்த மனிதர்கள் கொஞ்சம் ஏதானு ஒன்று செய்யணும்னா குறைந்தபட்சம் ஆளுக்கு ஒரு மரமாவது வளர்க்கணும். அதுலேயும் கனி கொடுக்கும் மரம் கொடுத்தால் ஓரளவுக்கு பறவைகளுக்கு சின்ன பிராணிகளுக்கெல்லாம் தீனி கிடைக்கும், மனிதனுக்கும் கிடைக்கும், அதோட ஒரு நல்ல பிராணவாயும் கிடைக்கும். ஸோ இந்த மரம் வளர்க்குறது ரோட்ரியோட ஒரு பிரின்சிபலாக வச்சுருக்கோம்.